ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கூடலூரிலிருந்து வெள்ளிங்கிரி மலைக்கு நான்கு நண்பர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்லும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய உதகமண்டலம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய கூடலூர்லேருந்து வெள்ளிங்கிரி மலைக்கு நான்கு நண்பர்கள் சுற்றுலா செல்லும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது விமல் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2022 வருடம் இந்த விமல் மற்றும் மூன்று நண்பர்கள் மொத்தம் நான்கு பேரும் வெள்ளிங்கிரி மலைக்கு போகும்போது நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த விமல் அப்படிங்கிற ஒரு கூடலூரில் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காருங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஆனால் 2021 காலகட்டத்தில் அந்த பெருந்தொற்று வந்துச்சு இல்லையா, அந்த சமயத்தில் வீட்டில் சும்மாவே இருக்கக்கூடிய காரணத்தினால கூட இருக்கக்கூடிய மூன்று நண்பர்களுங்க மொத்தம் விமலோடு சேர்த்து நான்கு பேரும் அடிக்கடி குடிப்பழக்கத்திற்கு அடிமையானாங்க. அந்த குடிப்பழக்கம் பெருந்தொற்று முடிந்த பின்பும் விடவே முடியாம கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சுங்க. அந்த சமயத்துல தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த நான்கு பேரையும் குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இவங்களோடு தொடர்பு வச்சுக்கிறதையே துண்டிக்க ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் ஒரு கட்டத்தில் உணர்ந்த விமல் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதுதான் குடிப்பழக்கத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அடிமையான காரணத்தினால விடவே முடியலைங்க. அதற்கு வேறொரு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஜனவரி மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 20 முன்னாடிங்க, கரெக்டாக தமிழ் மாதம் தைப்பூசம் வரும் இல்லையா, முருகனுக்கு அறுபடை வீடுகளுக்கு போய் நம்ம மாலை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குடிப்பழக்கத்தை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அதே மாதிரி ஜனவரி மாதம் அந்த தைப்பூசம் வருவதற்கு ஒரு 20 முன்னாடியே முருகனுக்கு மாலை போட ஆரம்பித்தாங்க. மாலை போட்ட பின்பு விரதம் இருந்த காரணத்தினால குடிப்பழக்கத்தை ஒவ்வொரு நாளாக விட ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் 20 தைப்பூசம் வருது, அப்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகளாக அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த காரணத்தினால 2 ஒரு முறை, அந்த 20 கேப் இருக்கு இல்லையா, 2 ஒரு முறை அருகாமல் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இந்த நான்கு பேருமே. அதே மாதிரி மாலை போட்டு ஒரு வார காலகட்டத்தில் இந்த நான்கு பேரும் வெள்ளிங்கிரி மலைக்கு ஈசனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய கூடலூர்லேருந்து வெள்ளிங்கிரி மலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150-180 கிலோமீட்டர் தோராயமாக வருங்க. பகலில் போவதை தவிர்த்து இரவு நேரம் கிளம்பணும் அப்படின்னா அதிகாலையில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பகல் டைமில் வந்து வெள்ளிங்கிரி மலை ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த நான்கு பேரும் பேருந்தில் போகலாமா அல்லது பைக்கில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஒரு வழியாக காரில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் விமலனுடைய அப்பா வந்து ஒரு இன்னோவா கார் வச்சுருக்காருங்க. அவங்களுடைய அப்பா கிட்ட கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக கார் கொடுப்பாரு, அந்த இன்னோவா கார்லேயே சொகுசாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த காரையும் ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த வாரத்தினுடைய வியாழக்கிழமை இரவு ஒரு 10:30 தோராயமாக கார் எடுத்துகிட்டு நான்கு பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. முருகனுக்கு மாலை போட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அருகாமையில் இருக்கக்கூடிய 18 கருப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பன் கோவிலில் போய் அந்த வாகனத்திற்கான வாகன பூஜை போடுறாங்க. வாகன பூஜை போட்ட பின்பு அந்த காருக்கு நான்கு சக்கரத்திற்கும் வந்து எலுமிச்சை கனிகள்லாம் வச்சு நசுக்கி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பும்போது 18 கருப்பா பயணத்தில் எந்தவித இடையூறும் வராமல் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு வேண்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 20 டிஸ்டன்ஸில் அவங்களுடைய கார் போயிட்டுருக்குங்க. போகும்போதே இவங்களுக்கு தேவையான சாப்பாடை வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நாலு பேர் தானே, தம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நைட்டு அடுத்த நாள் காலையில் 2 வந்து புளியோதரை கட்டி கொடுக்குறாங்க. புளியோதரை வந்து கெட்டு போகாது இல்லையா, அதனால் கார்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடலூர்லேருந்து ஒரு 20 டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கும்போது ஃபுல்லாகவே காட்டு வழி பாதை தாங்க கோயம்புத்தூரை வந்து ரீச் பண்ணுற வரைக்கும். அந்த காட்டு வழி பாதையில் இவங்களுடைய இன்னோவா கார் போயிட்டே இருக்கும்போது காரை ஓட்டுவது இந்த விமல் தாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய காரை பின்னோக்கி இன்னொரு கார் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரதை கொஞ்சம் தூரத்திலிருந்து நோட் பண்ணுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த பின்னாடி வரக்கூடிய வாகனத்தை வந்து போய் கேட்குறாங்க, எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்காரங்க கேட்கும்போது நாங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது நாங்களும் அந்த வெள்ளிங்கிரி மலைக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஏற்பட்டுருதுங்க. தனியாக ஒத்தை வாகனம் மட்டும் போகிறது மட்டும் இல்லாமல் கூட இன்னொரு காரும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு இரண்டு கார்களும் புறப்பட ஆரம்பிக்குதுங்க. அங்கே பேசி முடிச்சுட்டு
அந்த சமயத்தில் இந்த இரண்டு கார்களும் காட்டு வழி பாதையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரு லைட் ஒன்று இருந்திருக்குங்க. அந்த தெரு லைட் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்த காரணத்தினால இன்னோவா கார் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஏற்றி நிப்பாட்டிடுறாங்க. பின்னாடி வந்த காரும் ஓரம் கட்டி நிறுத்திடுறாங்க. அப்போது பின்னாடி வந்த காரில் வந்த நபர்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பசிக்குதுங்க சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த காரில் சொல்கிறாங்க. பின்னாடி வந்த கார்லேயும் மொத்தம் நான்கு பேர் தாங்க இருக்காங்க, இன்னோவா கார்லேயும் மொத்தம் நான்கு பேர் தான். ஸோ இந்த எட்டு பேரும் சேர்ந்து சரி நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் இங்கே சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின உடனே கொஞ்சம் சாப்பாட்டை வந்து ஷேர் பண்ணி காரினுடைய எல்லா டோர்களையும் திறந்து வச்சு தட்டு வந்து ஆல்ரெடி இந்த பிளாஸ்டிக் தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதில் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் ரோட்டினுடைய இரு சைடும் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டுப்பள்ளி பாதை தாங்க. சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளத்தாக்கு மாதிரி பாதாளமாக இருக்குங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்குதுங்க இந்த எட்டு பேர்த்துக்குமே. அந்த சத்தம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா ஒரு ஆண்மகனை திடீர்னு உயிர் போகிற அளவுக்கு அடித்தாங்க அப்படின்னா எப்படி கற்றுவாங்களோ அந்த மாதிரி ஒரு விருன்னு ஒரு சத்தம்ங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே கார்லேயே சாப்பாட்டையெல்லாம் வச்சுட்டு அந்த சத்தம் கேட்ட பகுதியை நோக்கி அந்த பள்ளத்தில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னொரு வித்தியாசமான காட்சிங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சத்தம் போட்ட மாதிரி ஏதோ மனிதர்களோ அல்லது மிருகங்களோ அங்கே எதுவுமே கிடையாதுங்க. அதற்கு பதிலாக அந்த பள்ளம் இருக்கக்கூடிய பகுதியில் திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்குங்க. யார் இந்த தீயை பற்ற வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டு பேர்த்துக்கும் குழப்பம் இருந்தாலும் கூட மலைப்பகுதியில் வாழக்கூடிய காரணத்தினால காட்டுத்தீ ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி சாதாரணமாக ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அந்த சமயத்தில் விமலனுடைய மூன்று நண்பர்களில் ஒரு நண்பர் வந்து இந்த ட்ரெக்கிங் போகக்கூடிய பழக்கம் இருக்குங்க. மலைகளுக்கு ட்ரெக்கிங் போகக்கூடிய காரணத்தினால எப்போதுமே அந்த அதற்கான மெட்டீரியல்ஸை வச்சுருப்பாருங்க. டார்ச் லைட்டும் வச்சுருந்துருக்காரு கார்லேயே. அந்த டார்ச் லைட் எடுத்து நெருப்பெறியக்கூடிய பகுதியில் சுற்றி முற்றியும் அடித்து பார்க்குறாருங்க. அப்படி அடித்து பார்க்கும்போது நெருப்பு மட்டும்தான் எரியுது, சுற்றியும் யாரையுமே காணாம். அந்த நேரத்தில் எட்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய அடுத்த குழப்பம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா ஒரு ஆண்மகன் கதறக்கூடிய சத்தம் மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இவங்க இன்னொரு முடிவுக்கு வர்றாங்க. காட்டுத்தீ திடீர்னு பிடிச்ச காரணத்தினால அங்கே ஏதாவது மிருகம் இருந்திருக்கும், அந்த மிருகம்கான திடீர்னு தீ பிடிச்ச காரணத்தினால சத்தம் போட்டாலும் நம்மளுக்கு வித்தியாசமாக சத்தம் கேட்டுக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறாங்க. அதற்கடுத்து அதையெல்லாம் பெருப்படுத்தாமல் மறுபடியும் கார்லேயே வந்து உட்காந்து டோரையெல்லாம் திறந்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும்போது இவங்களுக்கு இன்னொரு பயங்கரமான துர்நாற்றம் ஒன்று அடிக்குதுங்க. அந்த துர்நாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த தீ சைடிலிருந்து பயங்கரமாக பிணத்தை எரிச்சாங்கன்னா எப்படி பிணவாடை அடிக்குமோ அந்த மாதிரி பயங்கர பிணவாடை அடிச்சிருக்குங்க. எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமாக சாப்பாட்டையெல்லாம் அங்கேயே கீழே போட்டுட்டு கையை கழுவிட்டு அங்கேருந்து வாகனத்தை எடுத்துகிட்டு இரண்டு கார்களும் புறப்பட ஆரம்பிக்குதுங்க. அந்த மர்மமான விஷயம் நடந்த அந்த இடத்துலேருந்து இன்னோவா கார் வந்து சாதாரணமாக எப்போதும் போல புறப்பட ஆரம்பிக்குதுங்க. ஆனால் பின்னாடி ஒரு வாகனம் வந்துச்சு இல்லையா, அந்த வாகனத்திற்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி அங்கேருந்து நகரவே மாட்டேதுங்க. ஹேண்ட் பிரேக்கை வேணால் எடுத்து விடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆனால் கார் வந்து மூவ் பண்ண முடியாமல் ரொம்ப திணறுதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்னோவா காரை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய விமலனுடைய குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காருக்கு ஈக்குவலாக வந்து ஸ்லோவாக தாங்க போயிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஸ்லோவாக போயிட்டு இருந்த அந்த கார் திணறி போயிட்டு இருந்துச்சு இல்லையா, திடீர்னு ஆஃபே ஆயிடுச்சுங்க. ஆஃப் ஆன உடனே முன்னாடி போயிட்டு இருந்த விமல் வந்து கார் ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி வந்து செக் பண்ணி பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த இடத்த விட்டு கிளம்புறதுலேருந்தே பிரச்சனை பண்ணுது, அதோடு சேர்த்து இப்போது சுத்தமாகவே என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எதுவுமே புரியாமல் திணற ஆரம்பிச்சாங்க இந்த எட்டு பேரும். அப்போது விமல் வந்து அந்த காரை வந்து எவ்வளவோ செக் பண்ணி பார்த்தோம் அந்த காரில் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க, ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அதற்கடுத்து இந்த எட்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னோவா காரில் தான் மொத்தம் எட்டு பேர் ஒம்பது பேர் அப்படின்னு நெருக்கி உட்காரலாங்க, ஒரே காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போது இந்த பழுதடைந்த காரை எப்படி ரோட்லேயே விடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இன்னோவா கார் மூலியமாக ஒரு கயிறு வச்சு டோப் ஏற்றி கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு இரவு நேர பேக்கரி ஒன்று மூடி இருக்குங்க. அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் இடம் இருந்த காரணத்தினால அந்த பழுதடைஞ்ச காரை அங்கே நிறுத்திடுறாங்க. கயிறு வச்சு கட்டி இழுத்துட்டு போனாங்க இல்லையா அந்த சைடில் நிறுத்திட்டு. அதற்கடுத்து அந்த இன்னோவா காரில் மீதம் இருக்கக்கூடிய நான்கு பேர் மொத்தம் எட்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் வெள்ளிங்கிரி மலையை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து மறுபடியும் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இன்னொரு பயங்கரமான பெரிய அதிர்ச்சிங்க. தன்னுடைய வாழ்நாளையே பார்க்க முடியாத ஒரு காட்சியை அந்த எட்டு பேரும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கார் காட்டுவழி பாதையில் போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி எந்த காரும் கிடையாதுங்க, வாகனம் வந்து அனாதையாக போயிட்டு இருக்கு. அப்போது இவங்களுடைய கார் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு மர்மமான விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா ஒரு நபர் வந்து ரோட்டினுடைய மத்திய பகுதியில் அப்படியே சம்பணம் போட்டு உட்காந்துருக்காருங்க. இதை பார்த்த உடனே இந்த எட்டு பேரும் டக்குன்னு பயப்படலீங்க. இவங்க என்ன இப்போ நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இப்படி வந்து ரோட்டினுடைய மத்திய பகுதியில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போய் நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு விமலனுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி விமலும் அந்த ரோட்டினுடைய மத்திய பகுதியில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த உருவத்துக்கு பக்கத்தில் நெருங்கி போய் ஒரு அஞ்சடி தூரத்தில் நிறுத்துறாருங்க. அப்படி கார் நெருங்கி இன்னோவா கார் பக்கத்தில் போய் நெருங்கி போய் நின்ன உடனே திடீர்னு அங்கே உட்காந்துருக்கிற சம்மணம் போட்டுருக்க வந்துட்டு அந்த உருவம் காற்றுல தூக்கி வீசின மாதிரி ஒரு இது இருபது அடி தூரத்தில் தள்ளி போய் ரோட்டினுடைய மத்திய பகுதியில் மறுபடியும் உட்காந்துருச்சுங்க. இதை பார்த்த உடனே எட்டு பேரும் கார்லேருந்து மிரண்டு போயிட்டாங்க.
காரை விட்டு இறங்காதான் இந்த எட்டு பேரும் பயந்து போய் இது சாதாரண மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தாங்க புரியுது. அந்த சமயத்தில் விமலுக்கு இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, காரை வந்து பக்கத்தில் போய் நின்ன உடனே திடீர்னு எப்படி காற்று மாதிரி ஒரு 20 அடி தூரத்தில் போய் அந்த உருவம் மறுபடியும் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அப்போது தான் இவங்களுக்கு தீர்வே புரிஞ்சிருக்குங்க. என்ன நடச்ச அப்படி சொல்லி பார்த்தா, இன்னோவாக்காரனுடைய முன் சைடில் வந்து வெள்ளிங்கிரி மேலைக்கு பயணம் செய்யும்போது முருகனுடைய ஃபோட்டோ வந்து எப்படி சபரிமலைக்கு போனாங்க அப்படின்னா ஐயப்பன் ஃபோட்டோவை கட்டுவாங்க, அதே மாதிரி முன்னாடி கிரில்ல முருகனுடைய ஃபோட்டோவை கட்டியிருக்காங்க. அப்போது அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விமல் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அங்கே உண்மையிலேயே அந்த நடு ரோட்டில் உட்கார்ந்துருந்தது மனிதன் கிடையாது, ஏதோ ஒரு துஷ்ட ஆன்மா தான் நம்மளை வந்து நிறுத்த பார்த்துருக்கு. முருகனுடைய ஃபோட்டோ பக்கத்தில் நெருங்கி வந்த உடனே தான் 20 அடி தூரத்தில் காற்றுல பறந்த மாதிரி போய் அங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேரும் வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பயத்தில் கண்ணை மூடிட்டே முருகனை வேண்டின உடனே ஒரு 2-3 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடு ரோட்டில் 20 அடி தூரத்தில் மறுபடியும் உட்காந்துருந்த அந்த உருவம் திடீர்னு மாயமாக மறந்துருச்சுங்க. அதற்கடுத்து தப்பிச்சா போதும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் இன்னோவாக்கார வேகமாக செலுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. போகும்போது இவங்க நினச்ச இந்த அமானுஷ்ய விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தீப்பந்தம் மாதிரி பள்ளத்தாக்கள் எரிஞ்சது, திடீர்னு பிணவாளை அடித்தது, இப்போது ஒரு மர்மமான தீய சக்தி வந்து குறுக்க நிப்பாட்டினதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயத்தோடவே கார் வந்து வேகமாக போயிட்டுருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த எட்டு பேரும் எப்படியோ அந்த உருவத்திட்டிருந்து தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு போயிட்டு இருக்கக்கூடிய மறுபடியும் ஒரு 10-15 நிமிடத்தில் மறுபடியும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று இவங்களுக்கு காத்துட்டு இருந்துருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்படி போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அதே உருவங்க கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அதே உருவம் நடு ரோட்டினுடைய மத்திய பகுதியில் சம்மணம் போட்டு உட்காந்துருக்குங்க. இதை பார்த்த உடனே கொஞ்சம் தூரத்திலேயே விமல் வந்து காரை நிப்பாட்டிட்டாருங்க. நிப்பாட்டிட்டு வேண்டாத தெய்வங்களே கிடையாதுங்க, வெள்ளிங்கிரி மலையில் இருக்கக்கூடிய ஈசனை சிவனே உன்னை பார்க்க வந்து எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் முன்னாடி நடந்த மாதிரியே அங்கே உட்கார்ந்துட்டு இருந்த அந்த உருவம் திடீர்னு டிஸப்பியர் ஆயிடுச்சுங்க. அப்போது காரில் இருக்கக்கூடிய எட்டு பேரும் நடுக்கத்தில் என்னவோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க நினச்சது சரிதாங்க. முன்னாடி சைடு உட்கார்ந்துட்டு இருந்த அந்த உருவம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விமலனுடைய நண்பரில் ஒரு நண்பன் இடது சைடு திரும்பி பார்க்குறாருங்க, காரினுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய விண்டோ சைடு. அப்படி பார்த்த உடனே தன்னுடைய வாழ்நாளில் இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு பேரும் நினைக்கும் அளவுக்கு ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அந்த ரோட்டினுடைய முன்னாடி சைடு நின்றுருந்த உருவம் மாயமாக போச்சு இல்லையா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னோவாக்காரனுடைய சைடு பகுதியில் அப்படியே ஆவேசமாக நிற்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நின்றுக்கூடிய உருவம் ஒரு ஆண்மகனுடைய உருவம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுதுங்க. அதோடு சேர்த்து அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா தீயில வந்து அப்படியே ரொம்ப அகோரமாக சைடில் நின்றுட்டு இவங்களை நோக்கி ஆவேசமாக பார்த்துட்ருக்குங்க. அந்த சமயத்தில் முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தைரியத்தை வரவழைச்சிட்டு வண்டியை மூவ் பண்ணி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாருங்க. நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது இவங்க ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கவே இல்லைங்க எட்டு பேருமே. அப்போது கொஞ்சம் தூரம் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் காரில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு காரினுடைய மேற்பகுதியில் டம்மு டம்முன்னு யாரும் குதிச்சு அடிச்சு எப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, நம்மளை அது பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விமல் தன்னை எறியாமல் அந்த 18-ஆம் படி கருப்பன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வாகன பூஜை பண்ணிட்டு தானே கிளம்புனாங்க. அந்த வாகன பூஜையில் வச்சிருந்த ஒரு எலுமிச்சம் கனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரினுடைய டேஷ்போர்டில் இருந்துருக்குங்க. அந்த கனியை டக்குன்னு கையில் எடுத்துகிட்டு கருப்பா நீயும் எங்களை கைவிட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை செலுத்திக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் தூரம் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ரோட்டினுடைய சைடு பகுதியில் ஒரு வயசான நபருங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு கையை காமிச்சு லிஃப்ட் கேட்குற மாதிரி நிறுத்துறாருங்க. அந்த நபரை பார்த்த உடனே விமல் தன்னை எரியாமல் அந்த நபரினுடைய சைடு பகுதியில் போய் காரை நிறுத்திட்டாருங்க. ஏற்கனவே நிறைய அமானுஷங்கள் மர்மங்கள் நடந்துட்டு இருந்தாலும் கூட அந்த வயசானவர் லிஃப்ட் கேட்ட உடனே இவர் எரியாமல் உள்ளூர்காரங்களாக இருப்பாங்க நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு விமல் போய் காரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் பக்கத்தில் நிறுத்துறாருங்க. நிறுத்தின உடனே அந்த பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொஞ்சம் தூரத்தில் என்னுடைய வீடு இருக்குப்பா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்னை இறக்கி விட்டுருங்க, எந்த வாகனமும் இல்லாமல் ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விமல் இதுதான் சமயம் அவர் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு காரில் வந்து பின் சீட்டில் ஏற சொல்கிறாருங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட எட்டு பேர் அந்த காரில் இருக்கக்கூடிய காரணத்தினால பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைல்டு சீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட சொன்ன உடனே அந்த நபரும் காரினுடைய பின்டோரை திறந்து ஏறி உட்காந்துக்கிறாருங்க அந்த இன்னோவா காரில். அந்த வயதான நபர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரைவேட்டி கட்டி நல்ல தெய்வீக கடாச்சத்தோடு உட்காந்துருக்காருங்க. அந்த நபர் காரில் ஏறின உடனே அந்த இன்னோவா காரில் மேலேருந்து டம்மு டம்முன்னு அந்த அமானுஷமான சத்தம் கேட்டுச்சு, அந்த உருவம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஜீரோ ஆயிடுச்சுங்க. எதுவுமே இவங்களுக்கு மறுபடியும் அமானுஷங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் போன உடனே ஒரு பர்டிகுலர் இடத்துலங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் பக்கத்திலே ரீச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதற்கு முன்பு ஒரு சைடு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காரை நிறுத்த சொல்கிறாருங்க அந்த பெரியவர். அப்போது என்னாச்சு பெரியவர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடத்துல தான் இப்போ என் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. அப்போதும் இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெரியவர் இங்கே தான் என் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த இடத்துல யாருமே இல்லைங்க, சுற்றியும் காடுகள் மற்றும் மரங்கள் தாங்க இருக்கு. இருந்தாலும் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்தின உடனே டோரை திறந்து அந்த பெரியவர் கீழே இறங்கிட்டாருங்க. இறங்கிட்டு கிளம்புங்கப்பா, இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லும்போது இவங்களுக்கு டக்குன்னு சிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் நான் இறங்கிட்டேன் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அதற்கடுத்து அந்த பெரியவர் இறக்கிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் போயிட்டே இருக்கும்போது விமல் சந்தேகத்தின் அடிப்படையில் காரினுடைய அந்த சைடு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி வழியாக அந்த பெரியவர் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது விமல் தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு காட்சியை பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா காரில் அவர் மட்டும் தான் ஏறினார். அவர் கையில் எந்தவித பொருட்களோ அல்லது வேற கூட யாரோ ஏறவே இல்லை. ஆனால் கார் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்தில் அந்த பெரியவர் விட்டு கிளம்பி அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது அந்த பெரியவருக்கு பக்கத்தில் ஒரு 4 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தைங்க, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தை வந்து அந்த பெரியவருடைய கையை பிடிச்சி கீழே நிற்கிதுங்க. அவருக்கு முட்டி அளவுக்கு தான் அந்த குழந்தை இருக்கும். அதோடு சேர்த்து அந்த பெரியவரனுடைய வலது கையில் ஒரு பெரிய வீச்சருவா வச்சுருக்காருங்க. அந்த வீச்சருவால தோல் மேலே வச்சுக்கிட்டு அப்படியே இவங்களுடைய காரையே உத்து பார்த்துட்டு இருக்கிறத விமல் பார்த்துறாருங்க கண்ணாடி வழியாக. அந்த சமயத்தில் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கிட்ட அந்த கண்ணாடியில் பாடுறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விமல் கண்களுக்கு தட்டுப்பட்ட மாதிரியே ஒரு அருவாளை வச்சுட்டு கூட ஒரு குழந்தை நிற்கிறத பார்க்குறாருங்க. அதற்கடுத்து ஏற்கனவே இவங்க பயந்துருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய மர்மங்கள் நடக்கக்கூடிய காரணத்தினால காரை நிறுத்தவே இல்லைங்க. அதற்கடுத்து ஒரு வழியாக நடந்த மர்மங்கள் அமானுஷ்யங்கள் மற்றும் அந்த பெரியவர் அந்த 4 வயது குழந்தை அருவா இதையெல்லாம் பற்றி பேசிக்கிட்டே வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. காலையில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சு முடிச்சுட்டு மலையேற ஆரம்பிக்கிறாங்க. மலையேறும்போது கீழே வந்து ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலில் போய் கும்பிட்டுட்டு அங்கே ஒரு சித்தர் இருக்காருங்க. அந்த சித்தர்கிட்ட எல்லா பொதுமக்களும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறத பார்த்து இவங்களும் போய் ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த சித்தர் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த 8 பேரும் பக்கத்தில் வந்த உடனே இவங்க எல்லாத்துக்கும் திருநீர் வச்சு விட்டு டக்குன்னு அவங்க ஒரு உட்கார்ந்திருந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்து இந்த 8 பேர்த்தையும் தொட்டு தொட்டு பார்க்குறாருங்க சந்தோஷத்தோடு. இதையெல்லாம் பார்த்த விமல் மற்றும் அவங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய யாருக்கும் எதுவும் புரியலைங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மகிட்ட மட்டும் வித்தியாசமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்னாச்சு சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சித்தர் சொன்ன விஷயத்தை கேட்டு இவங்களுக்கு புல்லரிச்சு போச்சுங்க. எவ்வளவோ நாட்கள் நான் ஆன்மீக பயணத்தில் இங்கே தியானத்தில் வெள்ளிங்கிரி மலையிலே இருக்கேன். நான் ஈசனையும் பார்க்க முடியல, எந்தவித தெய்வங்களையும் பார்க்க முடியல. ஆனால் உங்களுக்கு அந்த கருப்பினே வந்து துணை இருந்து உங்களை காப்பாற்றிருக்காரு. அவர் உங்கள் கூட பயணத்தில் வந்து ஈடுபட்ட காரணத்தினால தான் நீங்கள் தப்பிச்சு வந்தீங்க. இல்லை அப்படின்னா அந்த தீய சக்தி கிட்டிருந்து உங்களுடைய உயிர் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொன்ன உடனே என்ன சாமி சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கிட்ட எதிர்கேள்வி கேட்குறாங்க. அப்போது அந்த சித்தர் விலாவரியாக எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் பயணித்து வந்துட்டு இருக்கும்போது ஏதாவது அமானுஷ்யங்கள் மர்மங்கள் நடச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிணவடை அடித்தது, 2 முறை உருவங்கள் வந்து நிப்பாட்டினது இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த சித்தர் அடுத்த கேள்வி கேட்குறாருங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது யாராவது புது நபர்கள் உங்களுடைய காரில் பயணித்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஒரு பெரியவர் பயணித்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது வேறு யாரும் கிடையாதுப்பா, 18ஆம் படி கருப்பன் தாப்பா உங்களுடைய பாதுகாப்புக்காக காரில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களால் நம்பவும் முடியலைங்க, நம்பாமையும் இருக்க முடியல. அந்த சமயத்தில் இவங்களுடைய 8 பேருடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக அந்த சித்தர் வேக வேகமாக கூட வாங்கப்பா உங்களுடைய கார் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கிங்கில் நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இன்னோவா கார் பக்கத்தில் இந்த சித்தரோடு சேர்ந்து இந்த 8 பேரும் போகிறாங்க. காரினுடைய பக்கத்தில் போன உடனே அந்த பெரியவர் எந்த சீட்டில் உட்காந்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே காரினுடைய பின் சீட்டில் தான் உட்காந்தார் அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்தனுடைய கதவை திறக்க சொல்கிறாருங்க. காரினுடைய கதவை திறந்த உடனே இந்த சீட்லேயே உட்காந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த சித்தர் வந்து பெரியவர் உட்கார்ந்த அந்த சீட்டை தொட்டு தொட்டு கும்பிட்றாருங்க. அந்த சமயத்திலேயே கார் டோரை திறந்த அடுத்தனுடைய அந்த கார் முழுவதும் சந்தன வடை அடிச்சிருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த விமல் உட்பட எல்லா பேர்கிட்டையும் அந்த சித்தர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருங்க. கருப்பன் தான் கூட வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களப்பா, ஆனால் அவர் கூட வந்தார் அப்படிங்கிறதுக்கு உறுதிப்படுத்தும் வகையில் உங்களுக்கு திரும்ப ஊருக்கு போகிறப்ப அதே பாதையில் தான் போவீங்க. பாதுகாப்பிற்காக கருப்பனுடைய ஒரு பொருள் வந்து கார்லேயே விட்டுட்டு போயிருக்காரு, அது என்னன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பெரியவர் உட்கார்ந்த அந்த சீட்டுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கையை விடுறாருங்க. இந்த சித்தர் கையை விட்டு அடுத்தனுடைய இவங்க எல்லாமே உத்து பார்த்துட்டுருக்காங்க. அப்போது அந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு அடியிலேருந்து ஒரு பெரிய வீச்சருவால் எடுக்கிறாருங்க. அந்த அருவாவை பார்த்த உடனே விமல் மிரண்டு போயிட்டாருங்க. என்ன நடந்து அப்படி சொல்லி பார்த்தா அந்த அருவா வேற எந்த அருவாவும் கிடையாதுங்க. அந்த பெரியவர் கீழே இறக்கி விட்டுட்டு கண்ணாடி வழியாக பார்க்கும்போது அந்த வீச்சருவா ஒன்று தோளில் வச்சுருந்தார் இல்லையா, அதே மாதிரி தாங்க அந்த ஒரு அருவாவினுடைய தோற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பயணத்தின் போது காரை சுத்தமாக கழுவி பார்க்கும்போது அங்கே எந்தவித அருவாலும் கிடையாதுங்க. ஆனால் இப்போது அந்த பெரியவருக்கு அந்த சீட்டுக்கடியில் அருவா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சித்தர் சொல்வதை அப்போது தாங்க நம்ப ஆரம்பித்தாங்க. அதற்கடுத்து கார்லேருந்து அந்த அருவாவை எடுத்த சித்தர் வேக வேகமாக அவர் ஏற்கனவே உட்காந்துருந்த அந்த இடத்திற்கு கொண்டு போய் பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. பூவெல்லாம் போட்டு அந்த சமயத்திலையும் அந்த 8 பேரும் அந்த சித்தர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த அருவாளை கூடையே கொண்டு போங்கப்பா, அது கருப்பனுடைய வாக்கு, திரும்ப போகும்போது நீங்கள் அதே வழியில் தான் போய் ஆகணும், அதுக்கு பாதுகாப்பாக தான் இதை கொடுத்துருக்காரு, எங்களுக்கு தெரிஞ்சு இந்த அருவாள் எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனால் கருப்பனுடைய வாக்கு உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட கொடுத்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவாளை கையில் கொடுத்து விட்டாருங்க. அப்படி சித்தர் சொன்ன உடனே அந்த அருவாளை விமல் மற்றும் அந்த 8 பேரும் சேர்ந்து கையில் வாங்கிட்டு நேராக வெள்ளிங்கிரி மேலே பயணத்தையெல்லாம் முடிச்சுட்டு காரில் வந்து திரும்ப வச்சுட்டு திரும்ப வந்த வழியே திரும்ப போகிறாங்க. திரும்ப போகும்போதும் அந்த சித்தரை பார்த்துட்டு வண்டியில் ஏறும்போது அந்த சித்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 18ஆம் படி கருப்பனோடு அந்த 4 வயது குழந்தை மாதிரி இருந்த உருவம் முருகன் தான், முருகனுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு தான் கருப்பன் பாதுகாப்பாக உங்கள் கூடையே வந்து அவருடைய பொருளையே உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த அருவாளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்காக மட்டும் வச்சுக்காமல் உங்களுடைய ஊரில் எடுத்துகிட்டு போய் எல்லா பொதுமக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி கும்பிட சொல்லுங்க, நல்லதே நடக்கும் பிடிச்சி விட்டு அந்த சித்தர் சொன்ன காரணத்தினால அதை அப்படியே வாங்கிட்டு அந்த அருவால் எடுத்துட்டு இன்னோவா காரில் வச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் போறாங்க. ரிட்டர்ன் போகும்போது ஏற்கனவே ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இடத்துல விட்டாங்கன்னு சொன்னியா, அந்த பேக்கரி பக்கத்தில் போன உடனே இந்த காருக்கு சொந்தக்காரங்க யார் பிடிச்சி விட்டு அந்த பேக்கரி ஓனர் தெரியாமே இருந்திருக்காருங்க. பூட்டிட்டு தானே அப்போது பேக்கரி இருந்துச்சு. ஒரு வழியாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்ன உடனே அந்த பேக்கரி ஓனர் புல்லரிச்சு போயிட்டாருங்க. அப்போது அந்த பேக்கரி ஓனர் கேட்ட விஷயம் என்ன பிடிச்சி சொல்லி பார்த்தா, அந்த கருப்பனுடைய அருவாளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அவரும் வந்து அந்த அருவாளை கீழே வச்சு பூஜையெல்லாம் பண்ணி இவங்களுடைய கையிலேயே திரும்ப கொடுத்துருக்காருங்க. அந்த சமயத்தில் விமல் வந்து அந்த பேக்கரி ஓனர்கிட்ட அந்த அமானுஷ சம்பவம் நடந்த அந்த உருவத்தை பற்றி என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்போது அந்த பேக்கரி ஓனர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அவர் உள்ளூர்காரர் அப்படிங்கிற காரணத்தினால அந்த தீப்பந்தம் மாதிரி அந்த பிணவாடை அடிச்சது, இரண்டு மூன்று முறை அந்த உருவம் வந்து நடுரோட்டில் உட்கார்ந்தது என்ன காரணம் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. இப்படி என்ன நடச்சு அப்படி சொல்லி பார்த்தா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையை சேர்ந்த சில வாலிபர்கள்ங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து சுற்றுலா மாதிரி ஊட்டி கூடலூர் எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. அங்கே இவங்களுக்குள்ள தண்ணி அடித்து ஏதோ கலவரம் என காரணத்தினால தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியலிங்க. நான்கு பேர் சேர்ந்து ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அவர் இறந்து போயிட்டாருங்க, கொலையாயிருச்சு. அந்த நபருடைய சடலத்தை எப்படியாவது மறைக்கணும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நான்கு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அவங்க வந்த வாகனத்திலேயே கொண்டு வந்து கார்லேயே கொண்டு வந்து இவங்க அந்த சாப்பிட்டாங்க இல்லையா, ஒரு நபர் ஆயின் அழகின மாதிரி சத்தம் கிடைச்சில அந்த பள்ளத்தாக்கில், அந்த பள்ளத்தாக்கில் அந்த நபரனுடைய சடலத்தை போட்டு ஏற்கனவே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சடலத்து மேலே ஊற்றி அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிருக்காங்க. அப்படி அந்த நபரை வச்சு எரித்து அந்த இடத்துல தான் சைடில் வந்து காரை ஓரங்கட்டி நிறுத்திட்டு அந்த புளியோதரையை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துலேருந்து கிளம்புன பின்பு தான் அந்த உருவம் வந்து இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் புரியவே ஆரம்பிச்சுங்க. அந்த நபர் வேறு யாரும் கிடையாதுங்க, அந்த ரோட்டினுடைய மத்திய பகுதியில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஆன்மா வந்து அந்த கொலை செய்யப்பட்டு எரிச்ச அந்த வாலிபரனுடைய ஆன்மாதாங்க. இது இவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உள்ளூர்வாசிகள் நிறைய பேர்த்த இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை குறுக்காட்டியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கூடலூருக்கு போயிட்டு சுற்றுலா போயிட்டு திரும்ப ஒரு குடும்பத்தோடு வந்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடந்த மாதிரியே ஒரு பயங்கரம் நடந்திருக்குங்க. கணவன் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் கூடலூர் சுற்றி பார்த்துட்டு நைட்டு ஒரு 8 மணி 8:30 தோராயமாக இவங்க வந்த வழிபாதையிலேயே வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி குடும்பத்தோடு இவங்க வந்துட்டு இருக்கும்போது இவங்களை எரியாமல் என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியலிங்க. முன்னாடி வந்து லாரி டயரில் எப்படி தீபத்தை வச்சா இப்படி பந்து மாதிரி தீப்பந்தம் உருண்டு போகும், ரோட்டினுடைய மத்திய பகுதியில் அப்படியே உருண்டு போயிட்டு இருக்குங்க காருக்கு முன்னாடி. இதை பார்த்த உடனே ஷாக்காகி அந்த குடும்பத் தலைவர் டக்குன்னு காரை நிறுத்திட்டாருங்க. நிறுத்தின பின்பு கொஞ்ச தூரம் அந்த உருண்டு போயிட்டு இருந்த அந்த தீப்பந்தம் மாதிரி இந்த உருவம் திடீர்னு இவங்க பார்த்த மாதிரியே ரோட்டினுடைய மத்திய பகுதியில் மர்மமான ஆண்மகனுடைய உருவம் மாதிரி சம்மணம் போட்டு உட்காந்துருக்குங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த குடும்பத்தார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த உருவம் அந்த ரோட்டினுடைய மத்திய பகுதியிலேருந்து விலகவே இல்லை. கடைசியாக இவங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. திடீர்னு குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுற காரணத்தினால அந்த உருவம் இவங்களுக்கு மறைஞ்ச மாதிரியே மறைஞ்சு போயிருக்குங்க. அதற்கடுத்து ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த இடத்த விட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அதே உருவம் மறுபடியும் இவங்களுக்கு தட்டுப்பட்ட மாதிரியே ரோட்டினுடைய மத்திய பகுதியில் சடனாக வந்திருக்குங்க. இதை பார்த்து பயந்து போன குடும்பத் தலைவர் காரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சைடில் திருப்பலாம் திரும்பும்போது இவங்களுக்கு அப்போதும் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அவங்களுடைய குழந்தைவன் தான் காப்பாற்றிருக்கு. ஒரு பெரிய மரத்தில் வந்து இடித்து கீழே பள்ளத்தில் விழுகாமல் உயிருக்கு போராடி இருந்திருக்காங்க. ஒரு வழியாக இவங்களே ஃபோன் பண்ணி அதற்கடுத்து காவல்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் உதவியோடு தப்பிச்சு வந்திருக்காங்க. அப்போது காவல்துறையினர் எப்படி விபத்து ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த குடும்பத்தார் சொல்லி முடிச்சிருக்காங்க. அதற்கடுத்து இந்த செய்தி பரவலாக உள்ளூர்வாசிகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பின்பு அந்த ஏரியாவுக்கு இரவு நேரத்தில் உள்ளூர்வாசிகள் யாருமே போகிறது கிடையாதுங்க. வாகன ஓட்டிகளும் உள்ளூர்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா இரவு 8 மணிக்கு மேலே அந்த ஏரியாவை தவிர்த்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு எப்படியோ அந்த 18-ஆம் படி கருப்பன் மற்றும் முருகன் அருளால் தப்பிச்சிட்டிங்க, அவருடைய ஆயுதத்தையே உங்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பின்பு முழு நம்பிக்கை வந்துருச்சுங்க, கருப்பன் மற்றும் முருகனுடைய அருளால் தான் நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து அந்த பழுதடைந்த காரை சேர்ந்த 4 பேரும் வந்து காரை ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. விமல் மற்றும் 3 நண்பர்கள் மொத்தம் 4 பேரும் ஊருக்கு வந்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிட்டு அந்த வாகன பூஜை போட்டாங்க இல்லையா, அந்த 18-ஆம் படி கருப்பன் கோயில், அந்த கோயிலையே கருப்பனுடைய அருவாள் எடுத்து போய் பிரதிஷ்டை பண்ண சொல்லியிருக்காங்க. கோவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து கருப்பனை கும்பிட்டு அதே நேரத்தில் இந்த அருவாளையும் கும்பிட்டு போவதை இப்போது வரைக்கும் வழக்கமாக இருக்கு பிரதர். கருப்பன் கூடவே இருந்து அவரை தத்ரூபமாக கொஞ்ச தூரம் பயணித்த காரணத்தினால் அதையெல்லாம் நினைக்கும் போது நாங்கள் ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை சொல்லி முடிச்சாருங்க விமல் மற்றும் அவங்களுடைய நண்பர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்களில் அறிவியலை தாண்டி சில மர்மங்கள் அமானுஷியங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. கண்டிப்பாக அந்த 8 பேரும் புண்ணியம் செஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.